ஹாய் ஐஸ், சாந்தனங்கள் நந்து. இது வந்து தேர்ஸ்டே விலாக், செகண்ட் டே, முகூர்த்தம் டைம் ரொட்டீனோட செகண்ட் டே. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு வந்து நான் அம்மா வீட்லேயே, ஃபஸ்ட் டே நைட்டு வந்து அம்மா வீட்லேயே தங்கிக்கிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு போக முடியல, 9:10 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்லேயே தங்கிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சோன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். தேர்ஸ்டே வந்து நான் சாய்பாபா கும்பிடுவேன். உங்கள் எல்லாத்துக்குமே ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், சாய்பாபா கும்பிடுவேன். ஆனால் அன்னைக்கு வந்து பர்டிகுலராக சங்ககிரி போகணும், ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். ஆனால் அந்தளவுக்கு டைம் இல்லை, அதனால் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கிற பக்கத்தில் இது என்னோடய ஃபேவரட் கோயில் தான். ஃப்ரைடே ஆனால் போவோம், அம்மன் கோயில், காளியம்மன் கோயில். அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஏதோ மனசு வந்து ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு, ஆனாலும் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் போய் நம்ம சாமியை ஒரு டைம் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோயிலுக்கு அன்னைக்கு கிளம்பியிருந்தேன். ரொம்ப சூப்பராக சாமியை பார்த்துட்டு, ஏதோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. தூங்காதனால, ப்ரெஷர் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மனசே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போகலாம் போகலான்ட்டு இருந்துட்டு அப்புறம் ஃபைனலாக போகலை. அது ஒரு பக்கம் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒர்க் டென்ஷன், ஒர்க்கை விட்டுட்டு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிடுறோம், நம்மக்கிட்டே கல்யாணத்துக்கு போகணும்னு கொடுத்துவீங்க ப்ளவுஸ்லாம் என்னத்துக்காகிறது. அதனால் நான் போக வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். போகலை, சரி வீட்டில் ஒருத்தர் போனால் போதுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துக்கிட்டேன். அதனாலேயே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒர்க்கு ஒரு 4-5 பிளவுஸ் பெண்டிங் வச்சுருந்தேன், அது ஒரு மாதிரியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரியே மாறுதுங்கிறனா, எனக்கு அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு அழுத்தமாக, ஒரு கஷ்டமாக, என்னன்னே தெரியாது. எதுவுமே நடந்திருக்காது, ஆனால் எதுவும் நடந்த மாதிரி குழப்பமாக இருக்கும்ல. அது மாதிரி தான் ரீசன்ட் டைமில் என்னோட மனசு இருந்துச்சு. இங்கே வந்து வாராகி அம்மன் இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நான் ஒரு 7 இயர்ஸாக வந்துட்டுருக்கிறேன். இங்கே எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த கோயில் தெரியும். ஆனால் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் அங்கே மேலே வாராகி அம்மன் இருக்கிறதே எனக்கு தெரியும். கடைக்கு வந்தோடனே ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணி வந்து ஒரு 11 மணிக்கு ஆட்டம். டீ இல்லாமல் என்னோடய ஒர்க் நடக்கவே நடக்காதுங்க. அப்புறம் ஒரு மணிக்காட்டம் ஒரு லைனிங் ப்ளவுஸ், 2 நார்மல் ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லைனிங் ப்ளவுஸ், 3 மணிக்காட்டம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் ஆரிய ஒர்க்கும் ப்ளவுஸ், இதுதான். இது மூணுமே தைச்சி முடிச்சிட்டேன். இது மூணுமே வந்து ஒரு 4-5 மணிக்காட்டம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இதை வந்து பேக்கப் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தாங்க ஆரிய ஒர்க். மெயினாக இந்த ஆரிய ஒர்க் பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு வந்து அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோட அமௌண்ட் 700 இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு கம்மி ரேட்டுக்கு நமக்கு ப்ளவுஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க. நான் அந்த சிஸ்டரை எதுவும் குறை சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து எமர்ஜென்சி, சடனாக கொடுத்தா போட்டு தர மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வாங்கியிருக்கிறாங்க. டிசைன்லாம் பக்காவாக இருக்குதுங்க, டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. நான் டிசைனை குறை சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் போட்டு நான் இன்ஸ்டாகிராமில் இந்த கம்மி ரேட் விற்கிறாங்கல்ல அவங்கள தான் சொல்கிறேன். உங்களால் நல்ல குவாலிட்டியாக பண்ணித்தர முடிஞ்சால் நீங்கள் பண்ணித்தரலாம். அந்த 700க்கு என்ன ஒர்த்தோ, என்ன டிசைன் போட முடியுமோ அதையாவது போட்டு கொடுங்க. சும்மா நான் நிறையா டிசைன் போட தரேன்னு சும்மா ஒட்டை வச்சு தரக்கூடாது. அதில் நிறையா ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. நான் தைக்கவே நிறையா ஸ்டோன்ஸ் பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. அவங்க ஒரு 700 ரூபாய் என்கிட்ட, ஒரு நான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு 250 வாங்கினேன், லைனிங் ஒரு 50, மொத்தம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் 700, மொத்தம் 1000 வந்துருச்சு. 1000 ஆன அந்த ரேட் உள்ள ப்ளவுஸை அவங்க ஒரு 5-6 டைமாவது போடணும்ல. நான் தைக்கும் போதே அந்த மணியெல்லாம் கருத்து போய் கிடக்குது. அந்த ஜரி ஒர்க் பண்ணுவாங்களே, அந்த தேயில் அடிக்கிறதுக்காக ஒரு 5 லைன் போடுவாங்களே, அது கூட அந்த ப்ளவுஸில் போடலங்க. அவ்வளோ எல்லாம் ஒட்ட வச்சுருக்குறாங்க. அப்புறம் இல்லை கருத்து போயிருக்கு. எதுக்கு நீங்க வந்து கம்மியா கொடுக்கறதுனாலதான் கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வாங்குறாங்க. இல்லைன்னா அவங்களுமே இல்லைங்க 700க்குலாம் ப்ளவுஸ் எல்லாம் கிடைக்காது, 1000க்கு மேலதான். இப்பவுமே இன்ஸ்டாகிராம் ஒரு சிஸ்டர் சூப்பரா 999 அவங்க சாய்ஸ்க்கு டிசைன் வந்து அவங்க சாய்ஸ்க்கு தான் போட்டு தருவோம், ஸ்டிச்சிங் அமௌண்ட் வந்து தனி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இன்னும் 300 ரூபாய் சேர்த்து வாங்கிட்டு கூட அதை ஒட்ட வைக்காம ஒர்க் பண்ணி தரலாம்ல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நானும் ஆரிய ஒர்க் போடுவேன், எனக்கும் ஆரிய ஒர்க் போட தெரியும். ஆனால் பாப்பா குழந்தையா இருக்கிறதுனால என்னால் கடையை பார்த்துக்கிட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் நான் தள்ளி வச்சிட்டோம் பண்ணுறது இல்லை. என்னோட பர்சனல் யூஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேட்டால் பண்ணித்தருவேன். ரீசன்ட் டைம்ல சரி நம்மளும் ஆரிய ஒர்க் பண்ணலாம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, ஏன் கஸ்டமர்ஸ் போய் வீணா அமௌண்ட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க. பாவம் இல்லை, ஒரு 1000ங்கிறது அவங்களுக்கு அவங்களோட 1 டேவோட
என்னது சம்பளம், ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்களோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு அமௌண்ட்டு, அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கும் போது அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. என்னால் நான் அந்த கஸ்டமர்ட்டையும் சொல்லிட்டேன், அக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வேணும்னா சொல்லுங்கள், டிசைன் கம்மியாக கூட இருந்துட்டு போதும், ஆனால் நீட்டாக ஒர்க் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இவங்க பண்ணித்தர டிசைனில் இதுலேயுமே ஒரு ஒரு சில டிசைன்லாம் குறைச்சிட்டு அதே 1000 ருபீஸ்க்கு ஆரி ஒர்க் போட்டு தரதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. ஒரு ஒரு இன்ச்சு கழுத்துக்கு, ஒரு இன்ச் கைக்கு, ஒரு இன்ச் போட்டு தரத்துக்கு, அதுக்கப்புறம் புட்டாஸ்லாம் போட்டு தந்துடுவாங்க, 1000 ருபீஸ் வாங்குறாங்க. ஸ்டிச்சிங் சார்ஜ் தனி, ஆனால் நீட்டாக இருக்குமே. ஆனால் நம்ம கிட்டே இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமாங்க, நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக நம்மளுக்கு கிடைக்கிறத வேணான்னு சொல்லிடுவோம். அமௌண்ட் அதிகம், நீங்கள் என்ன இவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர், நம்ம கம்மியாக தராங்க பாருங்க, இந்த 499 அது மாதிரிலாம் விற்கும். எனக்கு வந்து பர்சனலாக அதில் ஐடியா கிடையாது, எனக்கு அதெல்லாம் வாங்க பிடிக்காது. இவ்வளோ நாள் ஸ்டிச்சிங் பண்ணுறேன், இவ்வளோ நாள் இந்த ஒரு 7-8 வருஷமாக டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறேன், லாஸ்ட்டு 3 இயர்ஸாக தான் நான் கடை வச்சு ஷாப் வச்சு ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த 3 இயர்ஸாக நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் ஏன் ஒரு ப்ளவுஸ்க்கு போய் அவ்வளோ அமௌண்ட் போடணும், ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன், ரொம்ப கிராண்டான ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் ஒருட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் என்னோட கல்யாண ப்ளவுஸ்க்கு அப்போ நாங்கள் சாரி எடுத்ததே லேட்டாக தான் எடுத்தோம், வெளியே அப்போ வந்து ட்ரெண்டிங் கிடையாது. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த ஆரி ஒர்க் அவ்வளோ ட்ரெண்டிங் இல்லை, இந்த 2 வருஷத்தளவுல ரொம்ப, அதுவும் இப்போ இந்த வருஷம்லாம் ரொம்ப ஹைப்பில் போயிட்டுருக்குது ஆரி ஒர்க் அப்படிங்கிறது. எந்த கல்யாண ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டாலும் ஆரி ஒர்க் தான் பண்ணுறாங்க ரீசன்ட் டைமில். அதனால் நான் வந்து நார்மலாக போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு கட்டின ப்ளவுஸை தான் வளகாப்புக்குமே கட்டுவாங்க, சாரீ தான் வளகாப்புக்குமே கட்டுவாங்க. அதனால் அப்போதைக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகிட்டு வந்ததுனால என்னால் அப்போதைக்கு வந்து ஆரி ஒர்க்கோ இல்லை சாரீ ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ணுறதோ பண்ண முடியல. ஆனால் அந்த இதுக்கு வந்து நான் வேறு சாரீ ஸ்டிச்சிங் பண்ணும், ஏன்னா கொஞ்சம் அந்த ப்ளவுஸ்லாம் ரொம்ப குட்டியாயிடுச்சு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரொம்ப குட்டியாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் பெருசாயிட்டேன். அதனால் வந்து நான் ஆரிய ஒர்க்கு மேலேயும் ஆசை இருக்குது. இருந்தாலும் நம்மளே போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட ஒரு 2-3 வீக்ஸ் இல்லை 1 மந்த் ஆனால் கூட நம்மளே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நாளுமே ஆரி ஒர்க் நான் போடாமல் இருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் ஒர்க் பண்ணி தரவீங்க, கொஞ்சம் டீசெண்டாக ஒர்க் பண்ணி தாங்க. நான் அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளே எனக்கே அது ஒரு மாதிரியே முடியல, என்னடா இவ்வளோ தைக்கவே முடியல, அந்த சைடெல்லாம் எஜ்ஜெல்லாம் ஃபினிஷிங் நீட்டாக வரணும், அந்த ஜரி ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த லைன் வந்து அப்போ தான் வந்து நம்ம சைடு தையல் அமுக்கு தையல்லாம் அடித்து அந்த படிமான தையல்லாம் அடித்து கொஞ்சம் நீட்டாக ப்ளவுஸ் கொண்டு வர முடியும். டிசைன்லாம் சூப்பராக இருக்குதுங்க, இப்போவும் சொல்கிறேன், டிசைன்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இதே டிசைனை நீங்கள் ஆரி ஒர்க் டிசைனர்கிட்ட கொடுத்து போட்டிருந்தீங்கன்னா 2000-2500 வரைக்கும் கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி இருக்கிற கஸ்டமருக்கு இந்த பிக் அமிச்சு, இந்த ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பிக் அமிச்சு கேட்டதுக்கு 2000-2500 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே இன்னும் கொஞ்சம் டிசைன்லாம் குறைச்சி போட்டிருந்தா 1000-1500 போட்டுருவாங்க. ஏங்க அந்த டிசைனை பொறுத்து தான், ஏன்னா அந்த ஒரு சில டிசைன்லாம் ஒர்க் ஹெவியாக பண்ணுறாங்கள்ல, 10 நாள் 20 நாள் உட்காந்து பண்ணுறாங்க, அப்போனா 10,000, 5,000, 20,000 வாங்க தான் செய்வாங்க. அதுவே 2-3 டேஸில் முடிக்கிறதும் இருக்குது, அப்படி இருக்கிறதுக்கு 1500 வாங்குறதும் இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. இப்போ எதுவுமே சும்மா சீப்பாக கிடைச்சிடுறது இல்லை, ஒரு பீட்ஸோ இல்லை ஒரு ஆரியோ ஸ்டாண்டோ. என்கிட்ட என் பழைய ஸ்டாண்ட் வந்து ஒரு கால் உடஞ்சிருச்சு, இந்த வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். அதனால் நைட் தான் பார்த்துட்டு இருந்தேன், மீசோலையும் சரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பாக்ஸ் டைப் ஆரி ஒர்க் ஸ்டாண்டு 1500 வருது. ஆனால் நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், நான் இருக்கிறத வச்சு போடலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் கேப் விட்டுருச்சு, இப்போ 1 இயருக்கு மேலே கேப் விட்டுருச்சு, அதனால் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால சரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் டைப் ஸ்டாண்ட் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுதான். எந்த ஒர்க்குமே நமக்கு தெரியாதுன்ட்டு இல்லைங்க, செய்ய முடியாதுன்ட்டு இல்லை, நம்ம செய்கிறதால தான் இருக்குது. டைம் அவ்வளோ இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது. நம்ம அதில் 6 மணி நேரம் முழுசா தூங்கினா போதும், எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு 8 மணி நேரம் தூங்கினா கூட போதும், மீதி 16 மணி நேரம் இருக்குது. அதில் நம்ம ஒர்க் பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ ஒர்க் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்ட்டு சும்மா இந்த ப்ளவுஸ்லாம் ஏமாற்றக்கூடாது கஸ்டமர்கிட்ட. ஃபஸ்ட்டு குவாலிட்டியான பீட்ஸ் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும். இது என்ன நீ இப்படி பேசுகிற, எல்லாருமே அப்படியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, சூப்பராக ஜென்யூனாக ஒரு 1500 நீட்டாக போட்டு தருவங்க இருக்கிறாங்க.
சூப்பராக அவங்க ஒர்க்லாம் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது, நான் ஒரு டைம் எமர்ஜென்சி ஆரி ஒர்க் பண்ணணும்னு அப்படி லாஸ்ட் முகூர்த்தம் இல்லை டிஎம் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டோரி போட்டிருந்ததுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ்ஃபுல் இருந்துச்சு. அவங்க ஒர்க்லாம் சென்ட் பண்ணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையா ஒர்த்தா பண்ணி தரவங்களும் இருக்கிறாங்க. சும்மா காசு வந்து விஷயம் கிடையாதுங்க, அவங்க பண்றதுக்கு தான். இப்ப நான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 வாங்குறேன்னா அந்த அளவுக்கு அதுல ஒர்க் இருக்கு. பவர் மிஷினுக்கு கரண்ட் பில் கட்டணும், கடை வாடகை கட்டணும். என்னோட கடை வாடகை வந்து 4500 ரூபாய். இதுவே வீட்டுல வச்சு வாங்குறவங்க 150 ரூபாய்க்கு கூட தான் தைச்சு தராங்க. அவங்க வீட்டுல வச்சு தைக்கிறாங்க, அவங்களுக்கு கடைக்கே கிடையாது. நான் இப்ப போயிட்டு வரணும்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் பெட்ரோல் ஆகுதுன்னு எல்லாமே அதில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே புட்டிக் போனீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸே 500க்கு விற்பாங்க. அது அவங்களும் சொல்லிலாம் தப்பு இல்லை. அந்த அந்த லுக் பாருங்க, லக்ஸுரியா இருக்கும் புட்டிக்லாம். அவங்க வந்து அந்த ஓர்லக் போறது, அவங்களோட எப்படின்னா லோகோவோட ஸ்டிக்கர் எல்லாத்தையும் கொடுத்துதான் தைச்சு தருவாங்க. ஃபினிஷிங் கன்சல்டு ஃபினிஷிங் சூப்பரா கொடுப்பாங்க. நம்ம அமௌண்ட்டை பார்த்தோம்னா எனக்கு அமௌண்ட் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடாது சிஸ், ஒர்க் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க லோக்கல் ஷாப்ல சும்மா ஃபினிஷிங்கே இல்லாம எனக்கு கம்மி ரேட்ல பண்ணி தராங்கன்னு பண்ணிக்கோங்க. இல்ல சிஸ் எனக்கு அமௌண்ட் போனாலும் பிரச்சனை இல்லை, அந்த சாரி வந்து நான் ரொம்ப நாளைக்கு வச்சு கட்டணும், எனக்கு அந்த சாரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து கொடுங்க. நான் நல்ல டெய்லர் கிட்ட டெய்லர்னு சொல்ல வரல, ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதுதான் விஷயமே. நிறைய பேர் நிறைய தெரியாம போய் மாட்டிக்கிட்டு சிஸ் என்னோட பிளவுஸே வேஸ்ட். இப்போ வரைக்குமே என் கஸ்டமர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க என் பிளவுஸே வேஸ்ட் பண்ணிட்டாங்க சிஸ், நல்லாவே இல்லை இந்த சாரியே. ஒரு 5000, 1500, 2000 இந்த சைடு வந்து அந்த ரேட்டே அதிகம் தான். அந்த ரேட்டே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இதெல்லாம் அவ்வளோ ரேட் கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான கல்யாணம், வளகாப்பு இது மாதிரினா தான் அந்த ரேட். 2000 போட்டால் அது ரொம்ப வேற லெவல் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமர்லாம் ஹைலைட்ங்க. இப்போ நேற்று கூட என் கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. கஸ்டமரானே எனக்கு தெரியல, பஸ் ஏற வந்தவங்களா இல்லை கஸ்டமரானு தெரியல. வெளியே நின்றுக்கிட்டேன், பிளவுஸோட ஸ்டிச்சிங் அமௌண்ட் எவ்வளோன்னு, கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தான் இருப்பாங்க, இப்போ எங்கள் அம்மா வயசு இருப்பாங்க. ஸ்டிச்சிங் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க. நார்மல் பிளவுஸ்க்கு 90 ரூபாங்க. இப்போ தான் நம்ம ரீசன்ட் டைமில் வந்து 10 ரூபாய் அதிகப்படுத்திட்டேன், 80 ரூபாய்க்கு ஸ்டிச்சிங் பண்ணி தந்துட்டு இருந்தோம், இப்போ வந்து 90 ரூபாய்க்கிட்டோம். 90 ரூபாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இருந்துக்கிட்டு நார்மல் பிளவுஸ் தைக்கிறதுக்கு 90 ரூபாயா அப்படின்ட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. உள்ள வரல, வாசல்ல நின்று கேட்டாங்க. அப்புறம்தான் நான் யோசிச்சேன், எந்த கஸ்டமரா இருந்தாலும் உள்ள வரட்டும், எதுக்கு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறவங்கிட்ட நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்பதான் நினைச்சேன், நான் லாஸ்ட் ஒரு 3 வீடியோ உள்ள கூட சொல்லியிருப்பேன், இன்னும் ஒரு கஸ்டமர் இல்லை அமௌண்ட்டே தரலங்க. உண்மையா இன்னுமே அந்த கஸ்டமர் என் கால் அட்டன் பண்ண மாட்டேக்கிறாங்க, நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க, இல்லைன்னா பிளாக் பண்ணி விடுறாங்க. என்ன எப்படி இப்படிலாம் ஒரு ஜென்மங்கள் இருக்குதா அப்படின்னே தெரியல எனக்கு. கண்டிப்பாக இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த கஸ்டமரை பார்த்தா நான் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா 800 ரூபாங்கிறது எனக்கு அமௌண்ட் அதிகம் தான், என்னோட தகுதிக்கு எனக்கு அந்த 800 ரூபா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கரண்ட் பில் கட்டலாம், எவ்வளோ இருக்குங்க, என்ன வேணாலும் பண்ணலாங்க. எப்படிங்க ஒருத்தரோட காசை ஏமாத்தி அந்த காசுல நீங்க வாழணும், இல்ல நான் தைச்சு தந்த துணியை நீங்க போடணும் அப்படிங்கிறப்ப எப்படி அந்த உடம்பு கூசலியா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அந்த கஸ்டமர் வந்து ஒரு 2-3 கஸ்டமர் இருக்கிறாங்க. ஒரு கஸ்டமர் 1500 தரணும், இன்னொரு கஸ்டமர் 1200 தரணும், இப்ப லாஸ்ட் கஸ்டமர் 800 ரூபாய் தரணும். முதல் இவ்வளவு அமௌண்ட் அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட எடுத்து இல்லைங்க அடுத்த டைம் வரும்போது நான் தரேங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அன்னையை விட்டு இன்னை வரைக்குமே கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுது, கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிருங்க, இல்லை வேணாம் திருப்பி கால் பண்ணி ஏதோ கடங்காரங்க கேட்குற மாதிரி என்னெல்லாம் கேட்க முடியாதுங்கக்கா, நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறது. இப்போ மேக்ஸிமம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் அந்த கடன் விடுறதெல்லாம், ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு சில கஸ்டமர் அந்த கடன் அப்படியே பழகிட்டாங்க. அது வந்து சொந்த ஊருங்க, அம்மா ஊருக்கும் நான் இருக்கிற பிளேஸ்க்கும் ஒரு 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும், எல்லாருமே தெரிஞ்சுவீங்க. அவங்ககிட்ட வந்து நான் ரொம்ப கரராக போய் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல முடியல என்னால், இல்லைன்னா நான் சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக சொல்லிடுவேன். அது ரொம்ப க்ளோஸ் ஆன எல்லாம் தெரிஞ்சவங்க, ரெகுலரா கடைக்கு வருவீங்க, அதனால என்னால சொல்ல முடியல. ஒரு சுடிதார் வந்து தைச்சிட்டீங்களான்னு ஒரு 10,000 டைம் கேட்டிருப்பாங்க. தைச்சு வச்ச பிறகு அப்புறம் நம்ம கடைக்கு வரவே மாட்டேக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தைச்சு வச்சு அப்படியே தான் கிடக்குது. நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அமௌண்ட் வாங்காம தராதீங்க. இல்லைன்னா ஒரு பாதி அமௌண்ட்டாவது வாங்கிட்டு அப்புறம் பிளவுஸ் கொடுங்க, இது மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டா கொண்டு வாங்க. நான் டே பை டே என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் கொஞ்சம் எப்படின்னா இந்த ஃபீல்ட்ல வந்து போட்டி அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நான் கடை வைக்கும் போது என் பக்கத்துல எல்லாம் எந்த கடையுமே இல்லை, இப்ப வந்து நிறைய கடை வந்துருச்சு.
அப்புறம் நிறைய கஸ்டமர் நிறைய பேர் டெய்லரிங் ஃபீல்டில் வராங்க. டெய்லரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட். நம்மளோட ஃபீல்டு வந்து என்றைக்குமே சும்மாலாம் உட்காந்துட்டு இருக்காது. என்றைக்குமே எனக்கு வேலை இல்லை, நான் ரொம்ப வெட்டியாக இருக்கிறேன், அது மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எனி டைம் பிஸியாக தான் இருப்போம். அது ஃபங்க்ஷன் டைமாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷன் இல்லாத டைமாக இருந்தாலும் சரி, நம்மளை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன மோட்டிவேஷனாக நினைக்கிறீங்க, ரொம்ப சூப்பர், ரொம்ப ஹாப்பி. நான் உங்களை ஏதோ ஒரு வகையில் நான் மோட்டிவேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன டே பை டே நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என்ன நான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம நம்மளால் என்ன நல்லா ப்ராப்பராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். 1000 போட்டிகள் இருந்தாலும் நம்மளை தேடி வர கஷ்டமாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து என் மைண்டில் எப்பயுமே இருக்கும். சூப்பராக ஒர்க்லாம் முடிச்சாச்சு. அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரே அவ்வளோ ப்ரெஷராக இருந்துச்சு. நைட் வந்து இதுதான் ஃபைனல் ப்ளவுஸ், அந்த முகூர்த்தம் டைமோட ஃபைனல் ப்ளவுஸ், இதுக்கப்புறம் நார்மல் தான். அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு பாப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தேர்ஸ்டே நான் வந்து சாப்பிட மாட்டேன், எப்போவுமே தேர்ஸ்டே வந்து கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. அப்புறம் ஊக்கட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு, அதை தான் ஊக்கட்டிகிட்டு இருக்கிறேன். நைட்டு 9:00 இருக்கும், இல்லை இது 7:00, 9:00 நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு டாடா பை பை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன், அதனால தான் வீடியோஸே என்னால் அப்லோட் பண்ண முடியல. இதுக்கு மேலே ரெகுலராக